ஹை நைன் பான் அந்தா விபின். இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி மொபைலில் ஒவ்வொரு புது ராயல் பாஸ்க்குள்ளாடி ரிவார்டோட டெக்ஸ்சர் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன ரிவார்ட்ஸ் வரப்போகுது அப்படின்ற நேம் டேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சீசன் 17 ராயல் பாஸில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வரப்போது இதோட நேம் டேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆயிருக்கு. சீசன் 17 ராயல் பாஸில் ஹெல்மெட் ஸ்கின் இருக்கா, பேக் பேக் ஸ்கின் இருக்கா, வெஹிக்கல் ஸ்கின் இருக்கா, இதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு அடி போகலாம். இந்த லீக்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணது லக்கி மேன் அவர் தான். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணி பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீசன் 17 ராயல் பாஸில் ஃப்ரீ அண்ட் பெய்டு ஆர்பியில் வரப்போகிற எமோட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீசன் 17 ராயல் பாஸ் ஃப்ரீ ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் டான்ஸ் அப்படின்ற ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பெரிய அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃப்ரீ ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமோட்ஸாக வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சீசன் 17 ராயல் பாஸ் பேட் ஆர்பியில் உங்களுக்கு பார்ட்டி கிங் அப்படின்னு ஒரு எமோட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோகோலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராயல் பாஸ்க்குள்ளடி வர எமோட் தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் அந்த எமோட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆக்சுவலாக நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் மித்திக் எமோட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 100 RP அவுட்ஃபிட்டு கூடவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எமோட் கொடுப்பாங்க, கார்டியன் ஆர்மர் அப்படின்னா. ஆக்சுவலாக அந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெத்திக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். 360 degrees ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெஜெண்டரி எமோட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு அந்த லெஜெண்டரி எமோட் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மூணு எமோட்டில் உங்களோட ஃபேவரட் எமோட் எது, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எமோட் எது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீசன் 17 கன் ஸ்கின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசியோட ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்பிளண்டன் டான் யூசி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கின் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சீசன் 17 RP 80 இல்லை RP 90 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டியன் ஆர்மர் அப்படின்ற ஒரு M16 F4 ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இது வரைக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்கின் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கின் பிடிச்சிருக்கா இல்லையா உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு டெட்லி ஸ்டிக்கல் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 17 ராயல் பாஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இன்னுமே வந்து ஆட் பண்ணல, பட் நேற்றுக்கு ஒரு இமேஜ் வந்து லீக் ஆச்சுலாம். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கலோட ஸ்கின் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராயல் பாஸில் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெட்லி ஸ்டிக்கல் அப்படின்னு ஒரு கிரேனட் ஸ்கின்னும் இந்த ராயல் பாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட டெக்ஸ்சர் இன்னுமே வந்துட்டு கிடைக்கல, கிடைச்சதும் கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டெட்லி ஸ்டிக்கல் அப்படின்னு ஒரு மித்திக் செட்டும் இந்த ராயல் பாஸில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிடீம் பண்ணுற மாதிரி தான் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த செட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக நேற்றுக்கு ஒரு மூணு அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு. ஸோ இல்லை கீழே இருக்க அந்த ரெண்டு அவுட்ஃபிட்டில் ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் தான் இந்த டெட்லி ஸ்டிக்கல் அப்படின்ற ஒரு மித்திக் செட்டாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அவுட்ஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெட்லி ஸ்டிக்கல் மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க அந்த அவுட்ஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டியன் ஆர்மர் அப்படின்ற ஒரு மித்திக் செட். ஆக்சுவலாக இந்த அவுட்ஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீசன் 17 ராயல் பாஸ் RP 100 உங்களுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு டெட்லி ஸ்டிக்கல் அப்படின்ற ஒரு ஹெட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அவுட்ஃபிட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் கியர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹெட் கியர் தான் உங்களுக்கு ராயல் பாஸில் ரிடீம் செக்ஷனில் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து ரீஸ்பிளண்டன் டான் அப்படின்ற ஒரு ஆர்னமெண்ட் ஸ்கின்னும் ராயல் பாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட டெக்ஸ்சரும் இன்னுமே வந்துட்டு ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து RP 100 கார்டியன் ஆர்மர் அப்படின்னு ஒரு செட் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஸோ இதோட டெக்ஸ்சரை நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்லெஸ் க்ளோன் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அவுட்ஃபிட் வந்துட்டு உங்களுக்கு RP 1 இல்லை அப்படின்னா RP 50 கிடைக்க போகுது. கூடவே இதுக்கான ஒரு ஹெட் கியரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் பாஸில் கிடைக்க போகிறது தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வந்து ரெண்டு அவுட்ஃபிட் வந்து பார்த்தோம்ல, இந்த ரெண்டு அவுட்ஃபிட் தான் வந்து உங்களுக்கு RP 1 and RP 50 வந்து கிடைக்க போகுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ஒரு ஹெட் கியரும் உங்களுக்கு இந்த ராயல் பாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெட்லி ஸ்டிக்கல் அப்படின்ற ஒரு பாராஷூட் ஸ்கின் உங்களுக்கு ஃப்ரீ RP 30 வந்து கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பாராஷூட் ஸ்கின் ஃப்ரீ ஆர்பியில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சீசன் 17 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ RPயில் தான் உங்களுக்கு இந்த பாராஷூட் ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேட் RP 20 ரீஸ்பிளண்டன் டான் அப்படின்ற ஒரு ஹெல்மெட் ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஸ்கின் தான். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா RP 20 வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதே நேமில் தான் ரீஸ்பிளண்டன் டான் அப்படின்ற ஒரு பேக் பேக் ஸ்கின் உங்களுக்கு RP 70 வந்து கொடுக்க போகிறாங்க.
சீசன் 17 ராயல் பாஸ் ரிவார்ட்ஸோட இவ்வளோ நேம் தான் வந்து கிடைச்சிது. ஸோ நம்ம வந்து சீசன் 17 ராயல் பாஸில் வைக்கிள் ஸ்கின் இருக்கா இல்லையா இதை பற்றின எந்த ஒரு லீக்ஸுமே வந்து கிடைக்கலாம். கிடைச்சிது அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீசன் 17 வைக்கிள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நண்பா இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருக்கனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.